இன்றைய தினத்திலே ஆண்டவரை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் தேவன் தந்திருக்கிற இந்த மகாபெரும் சிலாக்கியத்துக்காக நிச்சயமாய் ஒரு பெரிதான ஒரு ஆவிக்குரிய சபையில் வந்து ஆராதிக்க முக்கியமாக தேவன் கொடுத்த சிலாக்கியத்தை நிமித்தமாய் நான் நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் ஏனெனில் இது ஒரு பெரிதான ஒரு ஸ்லாக்கியம் ஒரு

நீங்கள் தந்திருக்கிற பெரும் ஆனந்தத்தின் மத்தியில் எதிர்பார்ப்பு நிச்சயத்தின் மத்தியில் தேவனே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய திருமுகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்குகிறோம் ஐயா நீங்கள் எங்களோடு இடைப்படுவீர்களாக உங்கள் ஒருவருடைய குரலை மாத்திரம் மாத்திரம் நாங்கள் தெளிவாய் கேட்க எங்கள் யாவருக்கும் நீங்கள் கிருமை செய்வீர்களாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் எமேன் சில வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை தொட்ட ரெண்டு சம்பவங்களை நான் உங்களோடு இந்த காலையிலே பகிர்ந்து கொள்ளட்டும் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்ற பின்பு அந்த இடத்திலிருந்து நான் போக வேண்டிய இடத்திற்கு ஒரு ட்ராய்ஷோ ஒன்றிலே அந்த வழியிலே வந்து கொண்டிருந்த ஒரு ட்ராய்ஷோ ஒன்றை நிப்பாட்டி நான் ஏறினேன் அந்த ட்ராய்ஷோ டிரைவர் என்னை ஏற்றின பின்பு ஏதோ ஒன்று சொன்னார் எனக்கு அது முதல் சரியாக விளங்கையில பிறமன்னு சொன்னார் என்னை பார்த்து அங்கே முன்னால் ஒரு இன்னும் ஒரு ட்ரைசோன் நிப்பாட்டப்பட்டிருக்குது என்று சொன்னவர் நான் நிற்கிற நான் ட்ரை ஏறின இடத்துல இருந்து மற்ற ட்ரை அந்த லெயின் டாப்பில் இருந்த இடத்துக்கு ஒரு தேர்ட்டி மீட்டர்ஸ் ஒரு முப்பது மீட்டர் அளவு தூரம் இருந்திருக்கும் அவர் அந்த ட்ரைஷோ அடியிலே கொண்டு போய் என்னை நான் போன ட்ரைஷோ நிப்பாட்டின அந்த சகோதரன் அந்த டிரைவர் அவர் சொன்னார் மற்ற ட்ரை நிறுத்தி இருந்த அந்த டிரைவரை நோக்கி கருணாக்கல்ல மற்ற சமா வேண்ட என நிற்கிறத நான் காணவில்லை அவர் நீங்க நிற்கிறத காணாதபடியினால் நான் இவரை ஏற்றி விட்டேன் நீங்க இந்த இடத்துல இருந்து ஓர்றவர் எனக்கு தெரியாது திரும்ப சொன்னார் சமா வேண்ட என்ன கேட்டார் கருணாக்கர்லா அதை தயவு செய்து நீங்க அந்த ஏறி எறிப்போவிங்களான் அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் தேவன் எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் ஒன்றை பேச ஆரம்பித்தார் அந்த மற்ற ஷோல மாறி நான் நான் போக வேண்டிய இடத்துக்கு நோக்கி போகிற போது அந்த மனுஷனுக்கு கேட்டேன் இவர் ஒரு நல்ல ஒரு மனுஷனிலாண்டு அந்த நேரத்தில் அவர் சொன்னது இப்படிப்பட்ட நல்ல உத்தமமான மனுஷர்களை நாங்கள் காண்கிறது மிகவும் அரிதன்னு சொன்னார் இரண்டாவது சம்பவம் விரைவாக சொல்வேன் ஆனா ஒரு நாள் எந்த வீட்டுக்கு நான் இரவு போன நேரம் ஒரு ஏழரை மணி இருக்கும் ஒரு ஒரு சனிக்கிழமை இரவு அந்த நேரம் எனக்கு யாரோ கூப்பிடுகிற ஒரு சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருந்தது நான் போய் என்னுடைய இரவு உணவை எடுத்துக்கொண்டேன் அந்த நேரமும் யாரோ கூப்பிட்டு கொண்டிருக்கிற சத்தம் கேட்கிற போது எங்களை வீட்டுல உதவிக்கு இருந்த எங்களோட இருந்த ஒரு சகோதரன்ட்டு கேட்டு யாரோ கூப்பிடுறாங்க போல தெரியுது எங்களையோ தெரியாது அப்ப அவர் சொன்னார் இல்ல இல்ல இந்த சத்தம் இப்ப கொஞ்ச நேரமா கேட்டுக்கொண்டே இருக்குது யாரோ யாரையோ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க பின்பு நான் மேலே போய் எங்களுடைய பின் பால்கனிக்கு போன போது எங்களுடைய பின் வீட்டில் இருந்த இருந்த அவர்களுடைய மேல்பாடி பால்கனியில் இருந்து மூன்று தேவனை அவர்களும் தேவனை அறியாத இன்னும் ஒரு மதத்தை சார்ந்த சகோதரங்கள் அவர்கள் சொன்னார்கள் தயவு செய்து எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் நாங்க இதிலிருந்து சிகரெட் புகைத்தோம் சிகரெட் புகைத்துட்டு வீசின அந்த சிகரெட் பாட் அது உங்களுடைய பால்கனியில் விழுந்துட்டு தயவு செய்து எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க அது மிகவும் மிகவும் ஒரு ஷாக்கிங் ஆக எனக்கு இருந்தது நான் கேட்டேன் அது ஒரு பிரச்சனை இல்லை சொன்னார்கள் இல்லை இல்லை நாங்கள் அயலில் இருக்கிறவர்கள் நாங்கள் கவனமாக நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக நாங்கள் ஆதரவாக இருக்க வேணும் நாங்கள் இந்த பட் அது தவறுதலாக வந்துட்டு தயவு சேதங்களும் மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார் அது தெளிவு நான் சொல்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக எனக்கு இருந்தது ஆண்டோர் என்ற உள்ளத்துக்குள்ள அந்த நேரத்தில் நான் அதாவது தியானித்துக் கொண்டிருந்த ஒரு பகுதியோடு அது எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பித்தது என்னுடைய ஒரு ஒரே ஒரு கேள்வி ஏன் அந்த வீசின பட்டை குறித்து அவர்கள் யோசிக்கணும் இது பிழை என்றதை அவர்கள் நினைக்க வேண்டும் ஏன் நாங்கள் நிச்சயமாக இவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேணும் என்று அந்த தேவனை அறியாத அந்த அந்த நபர்கள் அவ்வளவு தூரமாக யோசிக்க வேண்டியதாயிற்று ஏன் அந்த ட்ரை டிரைவர் அந்த இந்த நேரத்தில் ஹயர் குறைவான நேரங்களிலே சிலர் இவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்ட இருக்கிற நேரங்களில் தனக்கு கிடைத்ததிலே தான் போகலாம் என்று யோசிக்காமல் அந்த தெருவிலை வாசலிலே இருந்த அந்த ட்ரைசோக் என்னை மாற்றி அதுதான் சரியானது அதுதான் நடக்க வேண்டும் என்று யோசிப்பதற்கான காரணம் என்ன அன்பானவர்களே இந்த காலையில தேவன் உங்களையும் என்னையும் சந்திக்கிறார் என்னையும் உங்களையும் சந்திக்கிறார் நாங்கள் கடைசியாக பாடின பாடலும் என்ற நாளில் ஜீவன் தந்தி ஆண்டவரை உண்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே எங்களை ஆராதிக்க என்று அது எவ்வளவு ஒரு அர்த்தம் உள்ள ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக அது அமைந்திருந்தது வேதத்திலே ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்த பின்பு அவன் தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து சில பாடல்களின் ஒரு ஐம்பத்தொன்றில் இருந்து இன்றைய காலையில நீங்களே நானும் ஒரு தியானத்துக்குள்ளே கடந்து வரப்போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றுக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஒன்று தொடக்கம் நான்கு வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போமாக தேவனே உமது கிருபையின் படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கலவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன் இந்த பாடல் தாவிடன் பாவம் செய்த பின்பு நாத்தானை தீர்க்க தரிசி தேவன் அனுப்பி அவர் செய்ததை தேவன் அவருக்கு உணர்த்தின பின்பு அந்த வேலையிலே நாத்தானுக்கு முன்பாக தேவனுக்கு ஆண்டவரே நான் உமக்கு நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தாவிது அறிக்கை செய்த போது பாடின பாடலாக நாங்கள் இதைக் காண்கிறோம் அந்த பகுதியிலே அன்பானவர்களே அவருடைய மனம் திரும்பின போது தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து பாடின பாடலிலே அந்த முதல் நான்கு வசனங்களில் தாவிது தன்னை எப்படி தேவனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார் என்பதை வேதம் எங்களுக்கு காண்பிக்கிறது அவர் தேவனே அந்த வசனங்களை கொஞ்சம் அழுத்தி நாங்கள் இருந்தால் தயவு செய்து தேவனே உமது கிருபையின் படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று அவர் தேவனுக்கு முன்னாலே கொண்டு வருகிறார் பாவிக்கிறார் அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவருடைய இரக்க வரங்களினுடைய ஐஸ்வர்யத்தை தேவனுடைய மகத்துவமான அன்பை தேவ கிருபை தேவ தயவு அவரை தேடி வந்திருக்கிறதை நன்றாக கண்ட அந்த அந்த தாபீது தேவனுக்கு முன்பாக அறிக்கை இருக்கிற போது அவருடைய முழு இதயத்தில் இருந்து கொண்டு வருகிறார் தேவனே நான் இதைத்தான் உமக்கு முன்பாக நான் செய்திருக்கிறேன் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அதில் அவர் சொன்னார் தேவனே உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொன்னவர் தேவனுக்கு முன்பாக தன் இதயத்தை உயர்த்தின போது தேவனை நோக்கி அவர் பார்த்த போது அவர் கண்டார் தான் செய்த காரியத்தினுடைய தாற்பயம் தான் செய்த காரியத்தினுடைய பாரதூரம் என்ன அவருடைய இதயத்தில் அது உணர்த்தப்பட்ட போது அவர் சாதாரணமாக சொல்லவில்லை தேவனே நான் பாவம் செய்தேன் என்று ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனங்கள் அதை நாங்க தியானிக்க போறதில்லை ஆனா நாங்க கொஞ்சம் மனதுக்கு எடுத்துக்கொள்ளுமா இருந்தா சாமுவேலு கூடாக சவுளுக்கு தேவன் அவர் செய்த பாவத்தை உணர்த்தின போது சவுழு சொன்னார் நானும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் என்று அவர் சொன்னபோது அவர் பாவித்த அந்த சொல் அந்த சொல்லும் இந்த இடத்துல தாவிது பாவித்த சொற்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய தினத்திலே நீங்கள் நானும் எவ்வளவு தூரம் தேவனுக்கு முன்பாக நேர்த்தியாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அது பார்ப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிற காரியமாக முன்பாக நடக்க கடவோம் வாக்கிங் ரைட்லி பிஃபோர் காட் தேவனுக்கு முன்பாக நேர்த்தியாக நாங்கள் நடக்க கடவோம் அந்த இடத்துல அந்த ஐம்பத்தோராம் சங்கீதம் ஒன்று தொடக்க நான்கு வசனங்களில் அவர் முதல் ஆரம்பத்தில் அவர் வந்தோடன சொல்லுகிறார் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த படி என் மீறுதல் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிற போது அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே அவர் பாவித்த அந்த மூலச்சொல் அந்த ஆரம்பத்தில் பாவிச்ச சொல்லுன்ற அர்த்தம் ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக பிடிவாதமாக முரட்டாட்டு தனமாக நீர் எனக்கு உணர்த்துகிற தேவனாய் இருக்கிற போதும் நான் உம்மை விட்டு தூரமாகி நான் வணங்க கழுத்துள்ளவனாய் மாத்திரமல்ல உமக்கு எதிராக ஒரு அக்கிரமம் செய்கிற மனுஷனாக நான் காரியங்களை செய்து முடித்தேன் அடுத்ததாக சொல்கிறார் இரண்டாவது வசனத்தில் அது முதலாவது மீறுதல்கள் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவம் அற சுத்திகரி அடுத்த சொல்லுகிறார் ஆண்டவரே நான் இந்த இடத்துல கண்டு கொண்டேன் ஆண்டவரே நான் செய்த காரியத்தில் என்னுடைய சுயநலத்தோடு என்னுடைய சுயத்தை நான் பார்த்து எனக்கு நன்மையாய் தெரிகிறதை கண்டு நான் என்னை தப்புவித்து கொள்ள என்னை தப்புவிக்கும் தேவன் என்னை அழைத்த தேவன் என்னை தேர்ந்தெடுத்த தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக நான் தவறிட்டேன் ஆண்டவரே அத்தான் அவர் சொன்னது அக்கிரமம் முதலாவது அக்கிரமம் மூன்றாவது சொல் அவர் சொன்னது அதே மூன்றாவது அந்த வசனத்தை சொல்லுகிறார் என் பாவமர என்னை சுத்திகரியும் அந்த இடத்தில் அவர் பாவித்த அவர் சொன்ன சொல்லாக வேதம் எங்களுக்கு காண்பிக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த இலக்கை நான் தவறிட்டேன் அவர் முதலாவது சொல்ல இல்ல அந்த இடத்துல சவுல் சொன்னது சவுல் தாவீதால உணர்த்தப்பட்ட போது சவுல் சொன்னது இந்த மூன்றாவது தாவிது பாவித்த பாவித்தார் ஐ எம் சாரி இன்னைக்கு சில நேரத்தில் நாங்களும் எங்க நாளா அந்த வாழ்க்கையில சில சில காரியங்களை எங்களுக்கு உணர்த்தப்பட்ட போது அந்த ட்ரைவ் அந்த ட்ரை அந்த சகோதரன் அந்த பின்வீட்டு சகோதரர்கள் சொன்ன அந்த சொல் என்னை ஆழமாக சிந்திக்க பண்ணினது அவர்கள் சொல்லியிருக்கலாம் ஓ வி ஆர் சாரி அபவுட் இட் நாங்க அதை குறித்து நாங்க கொஞ்சம் கவலைப்படுகிறோம் அல்லது நாங்க அது ஏதோ நடந்துட்டது அதுதான் சவுல் சொன்னா தாவிதி சொன்னது பிளீஸ் தயவு செய்த மன்னிங்க தயவு செய்த அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது இதயத்திலிருந்து தேவனுடைய மைமைக்கு முன்பாக அவர் தன்னை நிறுத்தின போது அவரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அன்பானவர்களை தினத்தில் நாத்தான் உணர்த்த போது அந்த ரெண்டு சாமியில் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு தொடக்கம் பதினாலு வசனங்களை விரைவாக நாங்க கவனிப்போமா அப்பொழுது நாத்தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பு வைத்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீயையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரில் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கு முன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எலும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான் நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய் நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான் அப்பொழுது தாவிது நாத்தானிடத்தில் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு படிக்கு கத்தர் உன் பாவம் நீங்க செய்தார் ஆனாலும் இந்த காரியத்தினாலே கத்தருடைய சத்துக்கள் தூஷிக்க நீ படியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான் அந்த இடத்துல தேவன் தெளிவாக உணர்த்தினார் தாவீது என்ன செய்த காரியம் என்று நாத்தான் வந்து சொல்ல போது நான் நினைக்கிறேன் இந்த பகுதியை பார்க்கிற போது தாவீது மிகவும் திறந்த இதயத்தோடு தேவனுக்கு முன்பாக தன்னை விட்டு கொடுத்திருக்க போனும் தேவன் தன்னோடு பேசுகிறதை கேட்பதற்கு அந்த இடத்துல தேவன் வலியுறுத்தின காரியங்கள்ல சில அம்சங்களை மாத்திர நான் நேரத்தை நிமித்தமா எடுப்பேன் நான் இருந்தால் ஏன்னா அது பதினோராம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் போது மிகவும் அழகாக இருக்கும் அவர் செய்த காரியத்தோடு அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தேவன் நாத்தான்கிட்ட கேட்டது அதை நாத்தானு கூடாக தாவிட்டை கேட்டது ஏன் இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியத்தை செய்தால் தான் நீ ஏன் இப்படிப்பட்ட அதாவது மிகவும் அது அகோரமான ஒரு காரியத்தை நீ செய்த நான் தான் உன்னை அழைத்தேன் நான் தான் உன்னை தெரிவு செய்தேன் உனக்கு வேணுமென்றா நான் எல்லாத்தையும் கொடுத்திருப்பேன் தாவிது ஐ லவ் யூ சோ மச் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் தாவிது அப்படி நான் உன்னை நேசித்திருந்தோம் அப்படியாக இருந்திருந்தோம் நீ ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை நீ கொண்டாய் இன்னும் ஒரு நீ பாதுகாக்க வேண்டிய ஒரு சகோதரிக்கு நீ ஒரு பங்கம் விளைத்தது மாத்திரமல்ல இன்னும் ஒரு குடும்பத்தை நீ கலைத்தது மாத்திரமல்ல உன்னுடைய குடும்பத்துக்கு நீ நாசமோசத்தை கொண்டு வந்தது மாத்திரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல சொல்லுகிறது ஏத்தி ஏத்தியனான அந்த உரியா தாபிதீனுடைய பராக்கிரமசாலிகளில் ஒருவன் அவன் ஒரு புறஜாதியாக இருந்து இஸ்ரவேலில் வந்து இஸ்ரவேல் ஜனத்தோடு ஒரு சமூகமான பின்பு தாவீதுக்கு உடந்தையாக இருந்து தாவீதுக்கு ஒத்தாசையாக இருந்து தாவீதை பாதுகாக்கும் பொறுப்பில் இருந்த அந்த உரியாவை நீ கொலை செய்தாய் நண்டைக்கிறேன் தாவீதுரை உள்ளத்தில் ஒன்றொன்று சொல்ல போ ஆரம்பிக்கிற போது தாவீது நன்றாக புரிந்து கொண்டிருந்திருப்பார் தன்னை தேவன் இதை தனக்கு சொல்லுகிறார் அதனால் தான் நான் பாடல் உள்ளே தாவீதுக்கு அந்த நான்கு சொற்களை பாவித்து தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது அவர் செய்த காரியத்தினுடைய பாரதூரங்களை சரியாக அவருக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இன்றைய நாளிலே முதலாவது தேவனுக்கு முன்பாக நாங்கள் நாங்கள் நேர்த்தியாக நடக்க வேண்டுமானால் நாங்கள் முதலாவது ஒரு காரியத்தில் மிகவும் கவனமாக இருக்கணுமா தான் நாம் என்பது கிரியையின் தீவிரத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எமது கிரியைகளின் தீவிரத்தை அதாவது அதனுடைய தாற்பரியம் நான் எதை செய்கிறேன் அது அது எப்படிப்பட்ட ஒரு விளைவை உண்டாக்கிற்று அல்லது என்னுடைய எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை எனக்கும் மற்றவர்களுக்கு கொண்டு வரும் நன்று எப்பொழுது உணர்ந்து அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களால் அடுத்த கட்டத்துக்குள்ளே நாங்கள் செல்ல முடியும் அனைவா நேரங்களில் எங்களுடைய இதயத்தில் இருந்து பிளீஸ் மீ அல்லது என்னை தயவு செய்து கொள்ளுங்கள் என்ற சொற்கள் வருகிறது அருமை விஜ சே ஸ்வாரி அபவுட் இட் ஸோரி ஸோரி அது என்னுடைய சீனியர் பாஸ்ட எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் வளருகிற போது ஸ்ரீ ஒரு நாளும் ஸ்வரி என்று சொல்ல ஆரம்பிக்காது என்ன சொரி என்ற சொல் அது உதட்டியிலிருந்து வருகிறோம்ண்டு தயவு செய்து நான் மன்னிங்க ப்ளீஸ் சொகீமி என்று நாங்கள் கேட்குற போது அது எங்களோட உள்ளதை அதாவது எங்களோட இதயத்தின் ஆழத்தில் இருந்து வரும் இன்றைய நாளில் நாங்கள் முயற்சிக்கு வரும் மாணவர் சோதர சகோதரி நீங்கள் நானுமாய் உங்களுக்கும் எனக்கு தான் கருத்தர் பேசுகிறார் இவ்வளவு தூரம் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஒருவர் இப்படியாய் சொன்னார் இன்னொருவருக்கு என்னை நம்பி ஒரு வவுச்சர் ஒன்றை ஒரு ஒரு நாலாயிரம் பெருமதியான ஒரு வவுச்சர் ஒன்றை யாரோ எனக்கு தந்தார்கள் அந்த வவுச்சரை எடுத்த பின்பு நான் அவர்களுக்கு சொன்னேன் அந்த வவுச்சருக்கு பதிலாக பணத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆனால் அந்த பணத்தை நான் தருவேன் என்று சொல்லியும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு ரெண்டு கிழமைகளுக்கு மேலாயிட்டு அதை பற்றி ஒரு அசட்டை அதை எந்த ஒரு கரிசனையும் அவருக்கு இருக்கவில்லையா ஆனால் ஒரு நாள் கருத்தர் உணர்த்தினார் நீ இவ்வளவு காலமும் உன்னுடைய பாக்கெட்ல உன்னுடைய பர்ஸ்ல காசு இருந்தும் உன்னால் கொடுக்கக்கூடிய திராணி உடையவனாக நீ இருந்தோம் நீ நீ சொன்ன வார்த்தை நினைக்கு நீ சரியாக கையாளவில்லை அப்படித்தான் அவர் உணர்ந்தார் என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன வார்த்தையிலிருந்து கடந்து போகிற போது நேர்மையான காரணம் இல்லாமல் நான் செய்கிற போது அது தாவிதை போல கடைசியாக தாவிதை அறிக்கை செய்த வண்ணமாய் அது ஒரு மேறுதலாகவும் அது ஒரு பொல்லாங்கானதாய் தான் இறுதியாக தேவனுக்கு முன்பாக நிற்கும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கருத்துடைய மயமைக்காக தேவன் அழைத்திருக்கிறார் அன்பானவர்களே சில காரியங்கள் அதனுடைய தாற்பரியம் அது பெற்பட்ட விளைவை உண்டாக்கும் என்பதை சின்னத்தில் நீங்கள் நானும் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் இந்த வருடம் உங்களுக்கு பேசிக்கொண்டு உங்களுக்கும் எங்கள் யாவருக்குமே பேசிக்கொண்டு வருகிறார் என்றுதான் நான் சொல்வேன் பழத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவினாலேயாகும் அவருடைய ஆவியானோர் எங்களுடைய வாழ்க்கையில செயற்படுகிற போது அவருடைய ஆவியானோருக்குள்ளே நாங்கள் நிரம்பி நாங்கள் அவருடைய ஆவியானோருக்கு சென்சிட்டிவாக உணர்வு பூர்வமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிற போது ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடைய காரியத்தை தேவன் உணர்த்துவார் வேதம் சொல்லுகிறதே பேசிய நாலாம் அதிகாரத்திலே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரிய சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் கோபம் தனியாக கடவுதன்று வலியுறுத்தின காரியம் எவ்வளவு விரைவாக எங்களால் அதை ஒப்புரவாகி சீவ் செய்து கொள்ள முடியுமோ எப்படியாக ஒரு ரெகன்சிலியேஷன் ப்ரோசஸ் ஒன்றுக்குள்ள ஒரு ஒப்புரவாக்குதல் ஒரு படிமுறைக்குள்ள நாங்கள் வெகு விரைவாக கடந்து வர முடியுமோ அவ்வளவு கவலவாய் நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்திருந்தோம் எங்களுக்கு திராணி இருந்தோம் எங்களுக்கு ஒத்தாசை புரிகிற தேவன் எங்களோடு எந்த நேரத்தில் இருந்தோம் நாங்கள் அதை செய்யாமல் போகிற போது சொன்னது முன்பு ஆண்டவரே நான் நீங்கள் தந்திருந்த இலக்கிலிருந்து நான் விலகிட்டேன் ஆண்டவரே ஒரு இஸ்ரோவேலுக்கு ஒரு நல்ல ராஜாவாக நீங்கள் எனக்கு தெரிவு செய்து உங்களுடைய ஜனங்களை நேர்மையாய் வழிநடத்த பொறுப்பிலிருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன் ஆனால் விலகின பின்பு அவர் கண்டது முதலாவது அவர் பட்சவேலாவோடு செய்த பாவம் இரண்டாவது அந்த உரியாவை கொலை செய்ய முயற்சித்த அவ்வளவு கட்டங்களும் அது அவருடைய அக்கிரமம் தன் சுயநலத்துக்காக தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒவ்வொரு படிகளும் அது அது தேவனுக்கு முன்பாக அது அவருடைய இருந்து அந்த பாவத்தினுடைய அடுத்த அகோரமான கட்டமான அவருடைய அது தள்ளியற்று அடுத்து கடைசியாக அவர் உரியாவை கொலை செய்த விதம் அது கர்த்தருக்கு முன்பாக அவருடைய மீறுதலாக மாறிட்டு பேசா அது அவருடைய மீறுதலாகி மாறி அவருக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு முன்பாக தேவனை கொண்டு வந்து ஒரு பொல்லாங்கை செய்த மனிதனாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தியது அத ரெண்டு சுவாமியில் பதினோராம் அதிகாரம் முடிகிற போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தாவி செய்த இந்த காரியம் கர்த்தருக்கு முன்பாக அந்த கர்த்தருக்கு முன்பாக இது பொல்லாங்கானதாய் காணப்பட்டது அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை

அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்று துணக்க நான்கு வசனங்களில் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் அந்த மூன்றாவது நான்காவது வசனங்களை கொஞ்சம் கவனமாய் மெதுவாக இருந்தால் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் இந்த இடத்துல தான் தன்னுடைய சொல்ல சொல்லவர் பாவிக்கிறார் ஆண்டவரே மிகவும் அகோரமான ஒரு காரியத்தை உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கத்தை அனுபவித்த நான் உமக்கு முன்பாக ஒரு பாரதூரமான ஒரு காரியத்தை ஆண்டவரே நான் செய்துட்டு இருக்கிறேன்ப்பா எந்த விதமான எக்ஸ்கியூசும் இல்லை எந்த ஒரு சாக்கு போக்கும் இல்லை எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எந்த ஒரு நியாயப்படுத்தல் அவருடைய வாழ்க்கையில காணப்பட இல்லை யாரையும் எந்த கட்டத்திலும் அவர் குற்றம் சாட்ட முயற்சிக்க இல்லை இதனால் தான் இது நடந்தது இப்படியாகத்தான் நடந்தது அவருக்கு இப்பொழுது நன்கு அவர் உணர்ந்த படியினால் தேவனு கூடாய் அவருடைய ஆவியானவர் கூடாய் அவர் உணர்ந்த படியினால் தான் செய்ததனுடைய தாற்பயம் எத்தகையதென்று அவர் மிகவும் பொறுப்புணர்வுடன் பிரதி உத்தரம் செய்தார் தன் இரண்டாவது அம்சம் அன்பானவர்களே எங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் நாம் பொறுப்புணர்வுடன் பிரதி உத்தரம் செய்கிறவர்களாக மாற வேண்டும் நாம் மிகவும் பொறுப்புணர்வுடன் பிரதி உத்தரம் செய்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் அந்த சகோதரன் கூட சொல்லி இருக்கலாம் அந்த ட்ராய் ஷோ ஓடின சகோதரன் அந்த அந்த நபர் ட்ராய் ஷோ நிப்பாட்டி இருந்தா நான் வேணும் ஏத்தல அவர் என்ற ட்ராய் ஷோல கையை கையை நீட்டினார் அதை நிப்பாட்டினார் நான் ஏற்றிக்கொண்டேன் நான் உங்களை காண இல்லை ஸோ வாட்ஸ் பிக் டீல் அதில் என்ன பிரச்சனை இருக்குது இப்போ ட்ரைஷோ நாங்க ஓடுறதுக்கு தான் நாங்க ஹையர் கோட தான் இருக்கிறோம் அவ உங்களுக்கு எழுதியிருக்கேன் அந்த இடம் கூட நகர சபையாலேயோ அல்லது அரசாங்கத்தில் எந்த ஒரு இதனாலேயோ அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு இடமாகவும் அது காணப்பட இல்லை அவருக்கு இலகுவாக போயிருக்கலாம் எதற்காக அதை நிப்பாட்டி என்னை ஏத்த வேண்டும் அந்த மற்ற ட்ரைஷோல் வரி போங்க என்று சொல்ல வேண்டும் எதற்காக அந்த சகோதரங்கள் சொல்லியிருக்கலாம் என்ற பின்பற்ற அந்த நபர்கள் நாங்க நேரம் காத்தால போயிட்டு நாங்க என்ன செய்யாது காற்று காத்து வீசி போயிட்டு நாங்க வேணுமெண்டு வீச இல்லை இதுதான் சாதாரணமாக நானு நீங்களும் சில சந்தர்ப்பங்களை நாங்கள் சொல்லுகிற சில காரியங்களாக இருக்கலாம் அன்பானவர்களே தேவன்ற சமூகத்தில் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த உன்னதமான தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார் இன்னைக்கு நாங்க கேட்க வேணும் என்ற ஜீவன் தந்தார் அவரை ஆராதிக்க அந்த வார்த்தை மிகவும் ஒரு ஆழமானது விசாலமானதும் எங்களுடைய ஒவ்வொரு கிரியையும் தேவனுக்கு முன்பாக நிற்குது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்காக அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நாங்கள் ஒரு நாள் நிற்க வேண்டும் நாங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தீமைக்காக மட்டுமில்லை நாங்கள் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ஆண்டு இயேசு சொன்னார் அவருடைய சீசர்களை பார்த்து பரிசேர் சதுசே நீதியிலும் பார்க்க உங்களுடைய நீதி மேலானதாக இருக்கட்டா வருகிற போது அவர் சொன்ன வார்த்தையை சொன்னார் அந்த அந்த இடத்துல ஆண்டவரே என் மீறுதல்களை சுத்திகரையும் என்று சொன்ன பின்பு அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே என்னுடைய அந்த மீறுதல் நான் விரோதமாக நான் மிகவும் மோசமாக பிடிவாதமாக செய்த இந்த காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே நான் நன்காக விளங்கி கொண்டுட்டேன் ஒரு எக்ஸ்கியூஸ் இல்ல வேற யாருக்கு மீது ஒரு ப்ளேம் யாருக்கு மீது ஒரு குற்றச்சாட்டு ஒரு காரியம் இல்ல ஆண்டவரே ஐ எம் ரெஸ்பான்சிபிள் நான் பொறுப்பு ஆண்டவரை நான் பொறுப்படுக்கிறேன் இது நான் தான் செய்தேன் இது என்னுடைய காரியம் அந்த தாழ்மையான மனப்பான்மை அதே நேரம் அவர் நேரடியா சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இப்ப நிற்கிறது என உணர்வு பூர்வமற்றவராக ஒரு குறிப்பிட்ட காலம் போனப்பற மாறினாலும் அவருக்குள்ளே என்னெனில் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறது அது ஆண்டவரே நீர் என்னுடைய எலும்பை நீர் நொறுக்கி நீர் என்னுடைய எலும்பை நீர் நொறுக்கி இருந்தீர் இப்பொழுது எனக்கு அந்த சந்தோஷத்தை தாருமண்டுகிற நேரம் அவருடைய ஆவியானவருடைய உணர்த்துதல் உண்டு அவருக்குள்ளே காணப்பட்டு கொண்டுதான் இருந்திருக்கிறேன் அதே நேரம் அவர் சொல்கிறார் தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகத்தான் நான் பாவம் விரோதமாகத்தான் என்னுடைய பாவம் இருந்தது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த விளக்கம் ஒன்று தான் உங்களையும் என்னையும் சரியாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தி தேவனுக்கு முன்பாக நானும் நீங்கள் சரியாக நடக்கக்கூடிய நிலையிலே உங்களையும் என்னையும் கொண்டு போவோம் அன்பானவர்களே சில நேரங்கள் எங்களுக்கு வேணும் வாழ்க்கை மீளாய்வு செய்து பார்க்க அடிக்கடி அத்தியாவசிய தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்கான ஒரு குறிப்பிட்ட நான் வருகிற தருவாயில் இப்படியாக ஒரு கூட்டம் அவர் சொன்னார் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக ஒரு குறுகிய கணக்கொன்றை வைத்திருக்க பாருங்கள் கீப் அக்கௌண்ட் வித் காட் சொன்னார் அவர் சொன்னதை சொல்லி போ அது சொல்லி முடிஞ்சு சொன்னார் உனக்கு முடிந்த நேரங்களிலே நீ கடந்து வந்த நேரங்களையும் கடந்து வந்த வேலைகளையும் சற்று திரும்பி பார்த்து தேவனுக்கு முன்பாக கேள் ஸ்ரீ நீ என்ன செய்தாய் எதை செய்தாய் என்று ஏன்னா அது நிச்சயமாய் அத்தியாவசியமானதான் பண்ண ஏன்னா நானும் நீங்களும் ஒரு போராட்டமான யுகம் ஒன்றுக்குள்ளே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்த நன்மைகளா இருக்கலாம் நாங்கள் செய்கிற தீமைகளா இருக்க எதுவானாலும் அது தேவனுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது இவ்வளவுக்கும் தாவிதால முடியுமா இருந்த நேரடியாக வந்து இது நான் தான் பொறுப்பு ஆண்டவரே அவை நான் அந்த சரியான பொறுப்புணர்வுடன் பிரதி உத்தரவு செய்தார் அவர் நான் தான் கேட்க இல்ல நாத்தானோட எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு விவாதத்துக்குள்ள அவர் போக இல்லை இவர் சுகம்பு மிகவும் ஒரு தாழ்மையோடு தன்னை அப்படி ஒப்பு கொடுத்த நிமித்தமாய் ஏனெனில் ாமும்ரிய நீின்படி அவர்கள் கொலை செய்ய வேண்டியவர்கள் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் மாத்திரமல் அவர்கள் உரியாவை கொலை செய்தது நிமித்தமாயும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் இருவரும் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் ஆனால் தேவன் சொன்னார் சொன்னார் நீ சாகாத படிக்க தேவன் உன்னை தப்புவித்தார்கள் யோசித்து பார்ப்போமா இருந்தா அப்பாவியான உரிய உரியா செத்து தாவிது வாழ வேண்டிய சூழ்நிலை காரணம் அவருடைய உண்மையான மனம் திரும்புதல் சில முக்கிய அம்சங்களை கொண்டு அவரை தேவனுக்கு முன்பாக நடக்கும் ஒரு மனுஷனாக மாற்றியது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச் அது உடனடியாக எஸ் நான் இந்த பிழையை செய்துட்டேன் நான் இந்த பாவத்தை செய்தேன் நான் தான் என்னுடைய கண்ட்ரிபியூஷன் என்னுடைய பங்களிப்பு இதுக்கு இவ்வளவா இருந்திருக்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கொள்கை யாரும் நூறு வீத பிழையும் இல்லை யாரும் நூறு வீத சரியும் இல்லை யாருமே நூறு வீதம் பிழையும் இல்லை யாருமே நூறு வீத சரியும் இல்லை ஆனா இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீங்களும் நான் பார்க்கிற போது எங்களுடைய கண்ட்ரிபியூஷன் எங்களுடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது என்று தான் உண்மை மூன்றாவது காரியம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழு தொடக்கம் பதினெட்டு பகுதிகளில் தான் அதை எடுத்திருக்கிறேன் ஆனா எட்டாம் வசனத்தையும் பதினேழு பத்தொன்பது மாத்திரம் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நெருக்கின எலும்புகள் களி கூறும் தேவனு கேட்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவித்தான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை வசனத்தில் சொல்லுகிறார் அப்பொழுது தகன பழியும் சர்வாங்க பழியும் ஆகிய நீதியின் பழிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் அந்த இடத்தில் அவர் ஆண்டவற்றை அந்த பகுதியில் கேட்டுக்கொண்டு வருகிறார் ஆண்டவரே நீரனை முற்று முழுதுமாய் சுத்திகரித்து நீரெண்ணை விடுவித்து காத்து நீர் மீண்டும் அந்த சந்தோஷத்தை நான் இழந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும் அந்த இழந்த சந்தோஷத்தை உங்களோடான அந்த தூரமாக இருக்கிற எனக்கு அந்த இடவழியை ஏற்படுத்தியிருக்கிற அந்த உறவிலே நான் மீண்டும் நெருங்கி வருகிற போது நான் மற்றவர்களுக்கு போய் நான் போதிப்பேன் அவர்கள் நீதியின் பாதையிலே நடக்கும்படியாக செய்து உமக்கு முன்பாக நிற்கிற போது நீரனுடைய தகன பழிகளையும் மற்ற பழிகளையும் நீர் கொள்வீர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டுக்கு வருகிறபோது போது அந்த பகுதி ஒரு விசை நாங்கள் தியானிப்புமாயிருந்தால் மாயிருந்தால் தயவு செய்து எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் இவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உழந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்திற்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் அந்த இடத்திலேயே அவர் சொல்லுகிறார் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்திலையும் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அதான் அவருடைய அந்த அந்த முரட்டாட்டமான செயற்பாட்டை பற்றி சொல்லுகிறார் எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ சாரி மூடப்பட்டதோ அவர் இலக்கு தவறி சென்றதை சொல்லுகிறார் அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை அதை சுயநலம் கருதியாய் பிடிவாதமாய் வணங்காய் கழுத்தாய் செய்த காரியத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ இவனுடைய ஆவியில் கவடம் இல்லாதி இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று தாவியதை பொழுது உணர்ந்து கொண்டார் அவருக்கு திரும்ப அவருக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் அவருக்கும் தேவனுக்கும் இடையிலான சரியான ஒரு உறவு ஒன்று ஏற்படுகிற போதுதான் அன்பாருங்களேன் மூன்றாவது காரியமும் கடைசியுமானது நாம் நேர்த்தியாக தேவனுடனான உறவை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் நேர்த்தியாக சரியான முறையில அதான் இந்த சொல்லின் முக்கியம் அதை நாம் நேர்த்தியாக தேவனுடனான உறவை நான் அந்த உறவை என்று தான் அந்த பாயிண்டில் போட்டின அது உறவு என்று தேவனுடனான உறவு அது தேவனுடனான உறவு மாத்திரமல்ல அது மற்றவர்களுடனான உறவும் கூட அது நேர்த்தியாக சரியாக அமைத்து கொள்ளப்படுகிற போது தேவன் அதிலே பிரியப்படுகிறார் தேவனோடும் எங்களுக்கு தேவனோடும் எங்களுக்கும் ஒரு ஐக்கியம் உருவாகிற போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒன்று ஏற்படுகிறது சில நேரங்களில் எனக்கும் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் ஆண்டவரே என்ன சில நேரம் நடக்குது என்ற வாழ்க்கையில் வாட் ஆம் ஐ ரியலி டூயிங் நான் என்ன ஆண்டவரை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சில நேரத்தில் நாங்கள் சரியாக ஒரு இன்சென்சிட்டிவாக நாங்கள் சரியான ஒரு உணர்வு பூர்வம் மற்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாளாந்த ஓட்டத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்கலாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்ததான ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம சில காரியங்கள் எங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு சிம்பிளாக தெரியலாம் ஏனெனில் இன்றைக்கு பல காரியங்களை நியாயப்படுத்துகிற ஒரு யுகத்துக்குள்ளே ஒரு உலகத்துக்குள்ளே தான் இன்றைக்கு நீங்களும் நான் நான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனோ உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்து ஒரு உயர்வான நீதியை ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய தராதரத்தை தான் அவர் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அவர் எதிர்பார்க்கிற அந்த தராதரம் அவர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை அமைப்பு அந்த நடைமுறை உங்களிலும் என்னும் காணப்பட வேண்டும் என்று என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது டேவிட் ஒரு ட்ரெமெண்டஸ் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஒரு கட்டத்தின் பின்பு அவர் எப்படி தேவனுக்கு முன்பாக வருகிறார் என்று அவருக்கு தேவனுக்கு முன்பாக அவருடைய நடை எப்படிப்பட்டதாக இருக்கிற அதே பிழையை அதே காரியத்தை அவர் திரும்ப விட்டதாக இந்த வேதம் எங்களுக்கு காண்பிக்க இல்லை அவர் அதில் மிகவும் கடினமாக அவர் காணப்பட்டார் நானும் வேறாவிய நாங்கள் கணிக்கிறோம் சில காரியங்கள் எங்களுக்கு உணர்த்தப்படுகிற போது நான் செய்த காரியம் என்ன அது எப்பேற்பட்டது முன்பாக முதலாவது மனிதனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது எப்படிப்பட்ட உண்டாக்கி இருக்கிறது என்பதை விளங்கி அறிய முயற்சிக்கிற வாஞ்சை எப்படியா எங்களுக்குள்ள கொழுந்துவிட்டு இருக்கிறது என்பது நான் நீங்கள் யோசிக்க வேண்டும் இரண்டாவது நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லாமல் மீ

சிந்தையை எங்களை தாக்குகிறதா உங்களோடான உறவும் என்னோடான உறவும் உங்களுக்கும் எனக்கும் எனக்கும் மற்றவர்களுக்கும் உறவு எப்பொழுதும் பாதிக்கப்படாமல் அது சீராக இருக்கும் அந்த துடிப்பு எவ்வளவு தூரம் உங்களுக்கும் எனக்கும் இன்றே காணப்படுகிறது தாவிது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மனிதன் சவுலனுடைய சால்வை தொங்கலை அறுத்துக்கொண்டதன் நிமித்தமாய் அந்த தொங்கல் இருக்கிற முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டதன் நிமித்தமாய் சவுளுடைய இதயம் துடித்தது என்று வேதம் சொல்லுகிறது அவன் மனதை அடித்துக் கொண்டிருந்தது கொலை செய்யப்பட்ட போது அப்னேருடைய சர்வீஸ்ல எல்லாருக்கும் முன்பாக நீதிக்காக நின்ற மனுஷன் தான் தாவிது சவுல் கொலை செய்யப்பட்ட போது உண்மையாக துக்கம் கொண்டான ஆனா அவருடைய அந்த அக்கிலியின் அந்த அந்த குதிக்கால் அவருக்கு அந்த பல மத்தியில் அவருக்கு காணப்பட்ட ஒரு பிளவீனத்தின் தாக்கம் ஒன்று அவருக்கு உணர்த்தப்பட்ட போது அப்படி அவரது பாதத்தில் அவர் அமர்ந்தார் இந்த நேரத்தில் உடைய வழி வழிநடத்த போது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சொல்ல முடியுமாலோ ஆண்டு வரே உமக்கு முன்பாக நான் நேர்த்தியாக ஒரு நடக்கிற ஒரு மனுஷனாய் வரணும் அது என்ன பிளத்தினால அல்ல ஆண்டு வர என்ன வல்லமையினால அல்ல ஆனால் உங்களுடைய ஆவியினாலே இது நிச்சயமாக எனக்கு நடக்கும்